விஷயம் பேச வந்திருக்க, நாக்கு வலிக்காத உளற மாதிரி ஏதாவது உளறி வைக்காத, உள்ள வான் கூப்பிடு. ஏய், முழிக்கிற முழியே சரியில்லை, ஏதோ பிளானோட வந்திருக்காளுங்க. வத்திங்கிறத விட என் தங்கச்சி, அதை மனசில் வச்சுக்க, பி கேர்ஃபுல். என்ன சொல்லி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மத்த இவருக்காளே கட்டிக்கிட்டா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்லனா கைத்த போட்டு நாண்டுக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா. அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு போகலான்னு வந்திருக்கோம். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதப்பு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்க. அதனால தான் என் மவளுக்கு சீர் சனத்தை எதுவும் கொண்டு வராம உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையவே சீராக கொண்டாந்துருக்கேன். மாப்பிள்ள பஞ்சவர்ணத்தை கல்யாணி அக்காம ராசுவை கட்டி வச்சுட்டு உனக்கு முத்த மாலை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது சந்தோஷத்துப்பாங்க. உள்ள வாங்க, கூப்பிடு. இப்ப உள்ள போய் பேசலாமா? எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும், குறுக்க சேலையை கட்டினேன். எங்க வீட்டுக்கு தானே வரப்போற, பாத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? அத்தை, என் தங்கச்சி உன் வீட்டு மருமகளாக்கு எனக்கு ஒண்ணு மறுப்பு இல்ல, உன் மக ராசு ஒத்துக்கணும்ல. அப்போ உனக்கு முதல்ல என் மவளை கட்டிக்க சம்மதமா? அத சொல்லு. மாப்பிள்ள, நம்ம பஞ்சவர்ணத்துக்கு அறியாத தெரியாத இடத்துல மாப்பிள்ள கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்படி மாம வீடு மச்சின வீடுன்னு கிடைச்சா தான் உண்டு. சாம ஒத்துக்குங்க மாப்பிள்ள. ஏப்பு, ஒழுங்கார பிள்ளைய பத்திட்டு தம்பி பொண்ணு கெஞ்சிக்கிட்டு நிக்குது, ஊம பிள்ளைய வச்சுட்டு இப்படி யோசிச்சா அப்படி? அதுக்கு இல்லைங்க, உள்ளூர்ல பத்துக்கா சம்பாதிக்கணும்னு நல்ல பொண்டாட்டி கட்டணும்னு நினைப்பான். துபாயில இருந்து வர்றவன், நாலு காசு பணத்தோட வருவான், அவன் என்ன நினைக்க போறான்னு தெரியலையே. நீ உடனே ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம் அப்பு, அவனுக்கு ஒரு கடதாசியை போட்டு விவரத்தை கேட்போம், அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அவனுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானே? பேச ஆரம்பிச்சு அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டான், அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இப்ப கூட உன் பொண்ண கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என் தங்கச்சிக்காகத்தான். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பு, என் மவன கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். ஆமா, தாண்ட மாட்டேன், அப்படி சுத்தி போயிருவேன். போனவன் தானே துபாய்க்கு.